வாங்குமே மனசு. முருகனுக்கு அரோகரம். ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் சிஷ்யே பவபுரிணாம் விதேயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா, மனோமே வாசி பிரதிஷ்டிதம், ஆவிராவே மயேதி வேதஸ்ய மாணிஷ்டஹ சுதம் மே மா பிரஹாஸ்யாசி. அனேனாதீதே அஹோராத்ரம் சந்ததாமி, ரிதம் வரிஷ்யாமி, சத்யம் வரிஷ்யாமி, தன்மாவவது, தத் பக்தாரம் அவது, அவது மாம், அவது பக்தாரம், அவது பக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால ஞானம் யோகம் என்ற முக்கிய மார்க்கத்தில் 100 படிக்கட்டு இருக்குன்னு சொன்னால், அதில் இன்னைக்கு 65வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். இந்த சிரவணத்துக்காக இந்த 108 உபநிஷத்தையும் முதல்ல தமிழ் செய்து, அப்புறம் மனனத்துக்காக தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை பூரணமாக உணர்த்தணுங்கிற 2வது முயற்சியும், 2வது ரவுண்டில், 3வது ரவுண்டில் நிதித்தியாசனங்கிறதுக்காக நிதித்தியாசனங்கிறதுக்காக அகம் பிரம்மாஸ்மிங்கிற டைட்டிலில் அகம் பிரம்மாஸ்மி என்ற மகா வாக்கியத்தை நிரூபணம் செய்வதற்காக 3வது ரவுண்டையும் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த 108 உபநிஷத்துமே ஒரு அறிமுக கிளாஸ் தான். ஏன்னா வேத ஞானமே சம்ஸ்கிருத ஞானமே மோக்ஷ பற்றிய எந்த அறிவும் இல்லாத ஒரு சாமானியன் கூட அவனுக்கு வேதத்தை அறிமுகப்படுத்தி சப்தங்களை, வார்த்தைகளை, அதுக்கான அர்த்தத்தை, வார்த்தைக்கான அர்த்தம், வாக்கியத்துக்கான அர்த்தம், அப்புறம் கூட அர்த்தம்னு சொல்லக்கூடிய ரகசிய அர்த்தம், எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும், அதை படிப்படியாக அறிமுகப்படுத்தணும், ஆழ்ந்து சிந்திக்க வைக்கணும், முக்திக்கு ஒரு மொழி தடையல்ல, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் முக்தி அப்படிங்கிறது இல்லாமல் தமிழ் தெரிந்த எல்லாருக்குமே இந்த மார்க்கத்தை பிடிச்சாங்கன்னா முக்தி உண்டுங்கிறத உறுதிப்படுத்துகிறேன் அடியேன். அதுக்காக ரொம்ப எளிமைப்படுத்தி தான் இந்த உபநிஷத்தை மிக மிக எளிமையான வழியிலையும் சுருக்கமாகவும் அறிமுகப்படுத்துகிறோங்கிற அறிவோடையும் தொடர்ந்து பேசிகிட்டே வரோம், தமிழ் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த தத்துவப்படி, ஏன்னா ஒரு இடத்துல சங்கரரையே ஒருத்தர் கேள்வி கேட்குறான், நீங்கள் ஞானாத் கைவல்யம்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்க, அவங்களாம் முக்தி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு ஒன்று கேள்வி கேட்குறான்.
நல்ல அருமையான கேள்வி. உங்கள் சார்பாக கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற வேண்டிய கேள்வி. முறையாக நான் கேட்கணும் அந்த கேள்வியை. இருந்தாலும் உங்கள் சார்பாக ஒரு முமுக்ஷு, ஒரு பூர்வபக்ஷின்னு சொல்லக்கூடியவன் சங்கரரை கேட்குறான். அதுக்கு வந்து அவர் வந்து லிசனிங்காக முக்தி கிடையாது, நோவிங் தான் முக்தி. லிசனிங்காக லிசனருக்கு முக்தி கிடையாது, நோவர். அறியிறவங்களுக்கு தான் முக்தி அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லிடுறார் பதில். சரியான பதில். நாம் அவர் ரெண்டே வார்த்தையில் முடிச்சு நாம் அஞ்சு நிலையை சொல்கிறோம். அறிதல் மட்டும் இல்லை, தெரிதல் மட்டும் இல்லை, புரிதல் மட்டும் இல்லை, உணர்தல், அதுக்கு மேலே அனுபூதி. அனுபூதிங்கிறது செயலுக்கு வரக்கூடியதை அனுபூத்தின்னு சொல்கிறோம். உணர்ந்து அறிந்து சுவைத்து அமிர்தத்துவமாக உங்களுக்குள்ளே அது நிறைஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாதுங்கிறது தெளிவான ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்கல்ல, அதுதான் அங்கே முக்தி. இந்த முக்தியை பற்றி பேசும்போது ஒரு சின்ன விசாரம் வருது. நம்ம சொன்னோம், இந்த குழந்தைங்களுக்கு சத்தியம் ரிதம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எது சொல்லி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் இந்த உலகத்தை வெல்லணும்னா இதுதான் தாரக மந்திரம். கண்ணுக்கு முன்னாடி நேராக செஞ்சு காமிக்குது. அடியன் கடந்து வந்திருக்கேன், தொடர்ந்து அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சத்தியமிரதம் சொல்லக்கூடிய இந்த மகா மந்திரம்னே சொல்லலாம். ஞானத்துக்கு இது ஒரு அரிய பொக்கிஷமான வாக்கியம். அது சத்தியமிரதம்ங்கிறது வாழ்க்கையில் தோல்வியே இல்லாத நிலை, வெற்றி தரக்கூடிய, நிச்சய வெற்றி உறுதிப்படுத்தக்கூடிய நிலை. சத்தியத்தில் நின்று அது ஒரு ஒழுங்குமுறையில் நின்னா அந்த சத்தியமும் ஒழுங்குமுறையும் ஒன்று என்ன பண்ணிட்டோம், அந்த ஜெயங்கிற நிலையில் கொண்டு போய் விட்டுடும். இதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெர்டிக்ட்னு சொல்லலாம். வெற்றிக்கான ஃபார்முலாவில் ஆதார புள்ளியாக இருக்கிறது இந்த சத்தியம் ரிதம். அதனால் வேதம் சொல்லுது சத்தியம் ரிதம் அமிர்தம் இப்ப அது குடின்னு சொன்னிச்சா. அப்புறம் இன்னொன்று, விஷயம் அல்லது பொருட்கள் இன்பம் தரும் நினைக்கக்கூடிய பொருட்கள் அது விஷயம் அல்ல, விஷம் அப்படின்னு தெஜ. இந்த ரெண்டே பாயிண்ட்டு தான். இதுலேயே சாதன சதுஷ்டயம், ஆச்சாரம், அனுஷ்டானம் எல்லாம் இதுலேயே அடங்குது, இந்த ரெண்டு லைனு. சரி, இப்போ இதுக்கும் முக்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால், இந்த முக்தி ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அகங்காரத்தை விடுறது தான் முக்தி. அகங்காரம்னா அதில் மனம், சித்தம், புத்தி நாலும் இருக்குது. அகங்காரம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேங்கிற புத்தி ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எது செய்யுதுனா மனம்தான் செய்யுது. நம்ம சொல்கிறோம் மனதை விட்டு தொலை, மனம் ஒரு ஜடப்பொருள், மனம் மெய்ப்பொருளை ஒன்று மறைக்குது, மனம் பள்ளத்தை நோக்கி போகக்கூடியது, அதுக்கு சுய அறிவு கிடையாது, ஆனால் நீ அதை தான் பிடிச்சிக்கிட்டு தொங்குற, அதில் தான் வாழ்வேன்னு சொல்கிற. மனம் வந்து உன்னை புறத்தையே சதா, ஒரு 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 அம்மா வந்து ஒரு குழந்தை அலற குழந்தைக்கு ஒரு கிளுக்கிழுப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு சத்தத்தை ஏற்படுத்துகிற ஏதோ அதோடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய கிளுக்கிழுப்பையை ஆட்டும் போது அந்த குழந்தை அலறத நிறுத்திட்டு அந்த கிளுக்கிழுப்பையை உற்று பார்க்கும், அதையே வச்சுக்கிட்டு விளையாடி அப்படியே தூங்கிடும். அந்த மாதிரி தான் ஒரு கிளுக்கிழுப்பை ஏற்படுத்துகிறது தான் மனம். அதை வச்சு நம்மளெல்லாம் தூங்க வச்சுக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து தூங்க வச்சுக்கிட்டே இருக்குது.
எப்படி குழந்தைய தூங்க வைக்குதோ அப்படி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இன்றைக்கே உங்களுக்கு முக்தி. இந்த கான்செப்ட் நான் இப்போ பேசக்கூடிய வார்த்தை, நானும் இதை எப்படி எப்படியோ சொல்லணும்னு முயற்சி பண்ணுறேன். மிகச்சரியான வார்த்தை, மிகச்சரியான ஒரு நுட்பத்தை உங்களுக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது எதுவும் ஒன்று மிகச்சரியாக உங்களுக்கு கொடுக்க முடியல, இருந்தாலும் அதை தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன். ஒரு பேஸ்கெட் பாலில் அந்த பேஸ்கெட்டில் போடுற பால் மாதிரி தான் இந்த சூக்ஷ்மம். இப்போ மனம் என்ன சொல்லுது ஒன்று ஒன்று அப்படின்னு சொன்னால் நீ சித்து. மனம் என்ன பண்ணுதுன்னா, நீ வெளியில் பாரு, எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் செய், எதை வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஒன்றே ஒன்று மட்டும் நீ செய்யக்கூடாது. இறைவனை பார்க்கக்கூடாது, இறைவனை சிந்திக்கக்கூடாது, இறைவனை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கான எந்த ஸ்டெப்பும் நீ கால் எடுத்து வைக்கக்கூடாது. அப்படின்னு உங்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் உன்னை சதா புறத்துலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கு, நீனும் ஓடிக்கிட்டு இருக்க. மனசுக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு அறிவு இருக்குல்ல. மனசுக்கு அறிவு இல்லாத ஜடப்பொருள், நீ சைத்தன்யமாச்சு, அது பின்னாடி போகிறைய. இது ஒரு பக்கம், இது ஒரு கான்செப்ட். இது என்ன, அந்த மனந்தான் அகங்காரம். இது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த மனம் வந்து உங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேங்கிற மாதிரியே அழைச்சிட்டு போகுது, அது பின்னாடியே போகிற. அப்புறம் செய்கிற வேலையெல்லாம் நான் தான் செய்கிறேன், என்னதுங்கிற, நான் செய்கிறேன், என்னுடையது, ரெண்டு வார்த்தை, அகங்காரம் அமக்காரம். நான் செய்கிறேங்கிறதும் என்னுடையதுங்கிறதும் தான் உன்னை ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கு. அது சத்தியமானால் அது சத்தியம் இல்லை, நீ செய்யவும் இல்லை, உன்னுடையதும் இல்லை. எதை தயாரித்த, எதை உற்பத்தி பண்ண, எதை கொண்டு வந்தன்னா எந்த கேள்விக்கும் நியாயமான பதில் கிடையாது, சரியான பதில் கிடையாது. அதனால் ஒன்றுது கிடையாது. அது எது உன்னுடையதோ அது நாளைக்கு வேறொரு வடின்னு சொல்லியாச்சு. எது உன்னுடையதோ, எதை கொண்டு வந்தால் எதை இழப்பதற்குன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் என்னது, என்னுடையது அப்படிங்கிற அந்த வெறி பிடிச்சி அலையிறல்ல, என்னுடையது நான் செய்கிறேன்னு, அது உண்மையா இல்லைங்கிறத புரிய வைக்கிறது தான் ஞானம். இப்போ என்ன பண்ணுற, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த பிரச்சனையில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உள்ளே பூந்துக்கிறோம், ரியாக்ட் பண்ணுறோம். நான் என்னால் தான் இந்த பிரச்சனை நடந்துடுச்சு, அதுக்கு நான் தான் காரணம், என்னால் தான் இந்த நிகழ்ச்சி நடந்துடுச்சு, அதுக்கு நான் தான் காரணம், நான் தான் காரணம், நான் தான் காரணம்னு யாருமே சொல்லலை, நீயவே சொல்லிக்கிற. நான் அதை பண்ணினேன், நான் பெற்றெடுத்தேன், நான் வளர்த்தேன், நான் படிக்க வச்சேன், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. அதில் ஒன்று கூட நீ பண்ணலை. உன்னை வச்சு செய்து ஒன்று, உன்னை வச்சு உனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வர சக்தி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் உனக்கு ஒரு நடிகனுங்கிற ரோல் கொடுத்துருக்கு. இதை நீ அடிக்கடி மறந்துடுற, எப்போ பார்த்தாலும் எந்து நான் எந்துன்ற. இப்போ நான் செய்கிறேன்னு சொல்கிறதும் தப்பு, தப்புன்னு இல்லை, பொய். நான் செய்கிறேன்னு சொல்கிறதும் பொய்யே. என்னுடைய அதுன்னு பிடிச்சிக்கிட்டு தொங்குற பற்றியா, உயிரை விடுற பற்றியா, வாழ்நாள் ஃபுல்லாக எந்து எந்துன்னு ஒரு கேஸ் போட்டால் முடிஞ்சு போச்சு. 30 வருஷம் என்ன பண்ணிட்டான், நான் லாக் பண்ண, மன உளைச்சல்லே வச்சுருக்கோம். சரி, இந்த நிகழ்ச்சிகள்லாம் யாருடையது, இந்த நிகழ்ச்சியும் உனக்கல்ல, உன்னுடையதல்ல, அதனுடைய விளைவும் உன்னுடையதல்ல. அது 100 ஆட்களை வச்சு ஒரு கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 100 ஆட்களை வச்சு ஒரு பாயிண்ட்டை நோக்கி அது நகர்த்திக்கிட்டு இருக்கு காய். அதை அறியறது ஞானம். அறியலையா, ஒரு சாட்சியாக இரு, ரியாக்ட் பண்ணாத. ஒன்றை வச்சு அது செய்யுது, ஒன்றை வச்சு பார்க்குது, ஒன்றை வச்சு பேசுது, ஒன்றை வச்சு காய் நகர்த்துது.
அப்போ இந்த பிரச்சனை யாருடையதுன்னா உன்னுடையது அல்ல. இப்போ அவனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுமா? நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் உன்னால் காரணம் சொல்ல முடியுமா? நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதை சரி செய்ய முடியுமா? காரணம் இல்லாமல் காரணம் மறைஞ்சிருக்க காரியம் எத்தனை நடக்குது? நடக்குதா இல்லையா? காரணமே தெரியல உங்களுக்கு, ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று தீங்கு நடக்க போகுது, என்னுடைய உள் மனசு சொல்லுது. இந்த மனம் இருக்குல்ல, இந்த மனம் இயற்கை நல்லா புரிஞ்சுங்க. இது இது பிரபஞ்ச ரகசியம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரபஞ்ச விதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரம்ம ரகசியம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மனம் ஒன்றை விட்டு வெளியில் போகணும் இல்லை உள்ளே போகணும், இதுதான் இயற்கையினுடைய பாடம். அதுக்கு தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்துது. நீ பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் எத்தனை நாள் இருக்கிறியோ அத்தனை நாளும் உன் மனதை ஒன்று உள்ளே போய் பரம்பரோட கரைஞ்சி போயிடு இல்லையா? இந்த பிடிச்சிருக்கல சைத்தானை மாதிரி பிடிச்சி வச்சிருக்கல சித்தையை, அதை விட்டுட்டு வெளியில் போயிடு. உள்ளே போ இல்லை வெளியே போ. அதுக்கு தான் எல்லா நிகழ்ச்சியிலையும் அடி மேலே அடி உழுது. புரியுதா? எதுக்கு அடி மேலே துக்கங்கிறது என்ன? உள்ளே போங்கிறது அர்த்தம், நீ உள்ளே போகாமல் வெளியில் வந்திருக்க, அதான் அடிக்குது உள்ளே போங்குது. நீ என்னது இந்த பிரச்சனை என்னுடையது இல்லை எனக்கல்ல, நீ அறியலை, நீ என்ன நினைக்கிற எண்ணுதுங்கிற எண்ணுது. பிரார்த்தனை பண்ண சொன்னால் என்னுடைய என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், என்னுடைய அப்பா நல்லா இருக்கணும். வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு ஒய்ஃபுக்கு, இவர் ஒரு 86-87 இருக்கார். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுகுறாரு, ரூமுக்கு வந்து அழுகுறாரு. உன் வேலையாது, உன் வேலையாது. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? இங்கே எதுக்கு வந்திருக்க? விடுதலைக்காக வந்திருக்க. அதை நோக்கி போறியா? இதை பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு எந்து எந்து என் அதுதான். இதை விட்டினா உனக்கு முக்தி. உன் வேலையை நீ பார்த்தியா? பார்த்துட்டியா? வந்த வேலையை முடிச்சிட்டியா? முக்தி அடைஞ்சிட்டியா? விடுதலை அடைஞ்சிட்டியா? நீ ஹாப்பியாக இருக்கணுமா, விடுதலை சுதந்திரமாக இருக்கணுமான்னு கேட்டால் எல்லாருமே எண்ணத்தில் தான் இருக்கான். ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் ஹாப்பி ஹாப்பிங்கிறான். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு டெய்லி சொல்லிக்க வேண்டியதான், இன்று முதல் ஹாப்பின்னு. அதே மாதிரி பிடிச்சிருக்கா நல்லதா அப்படின்னா, பிடிச்சிருக்கிறது தான் பிடிச்சி நிற்கிறான், நல்லதா அது முக்கியமில்லை. இப்போ நீ பண்ணுறது எல்லாமே தவறு தானே? நான் சொல்கிறதும் தவறு, என்னுடைய இதுன்னு சொல்கிறதும் தவறு. அதில் நடக்கக்கூடிய விளைவுகளை நான் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறதும் தவறு, துக்கப்படுறதும் தவறு. அப்போ என்னையா பண்ணணும்? ஒரு ஈச சக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கு. அதில் நீ நடிக்கிற ரோல் வந்து உனக்கு தெரியல, ஓ ரோலே உனக்கு தெரியல. அது மொத்த ரோல் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? ஒரு டைரக்டர் ஹீரோ அல்லது ஹீரோயின்ட்ட வேணால் கதை சொல்லலாம், புரியுதா? காமெடியன்ட்டு அந்த கதையை சொல்லணும், ஃபுல் கதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் காமெடியனுக்கு என்ன ரோலோ அதை மட்டும் சொன்னால் போதும், ஏன் வளர்க்க முடியுமா? ஒரு கதையை சொல்லணும்னா ஒரு வாரம் ஆகும் தெரியுமா? ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதையை போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு நாளில் சொல்லிட முடியாது. ஒரு வருஷம் படம் எடுக்கிறான்ல, ஒரு நாளில் சொல்லிட முடியாது, ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஏன்? அதில் ஏ டு இசட் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். ஹீரோட்ட ஒரு 70% சொன்னால் போதும், ஹீரோயின்ட்ட அவங்க ரோல் மட்டும் சொன்னால் போதும். ஏன்னா அவங்க கதையில் எல்லா சீன்லேயும் வரமாட்டாங்க, ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் வருவாங்க. என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்க வேலை. ஹீரோ அதை விட ஒரு 25% தான் ஹீரோட்ட இந்த காமெடியன்ட்ட இந்த கதையை சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதா? அப்போ எல்லா கதையும் அவன்கிட்ட சொல்லணுமா? இந்த பிரபஞ்சம் எல்லா கதையும் உங்கள்கிட்ட சொல்லணுமா? உன் ரோல் என்ன, நீ என்ன பண்ண, நீ தான் தெரிஞ்சுக்கணும். நீ இருக்கக்கூடிய 1000 கோடி மக்கள் இருக்கிறன்னா 1000 கோடி மக்களுக்கு கதை சொல்லிகிட்டு இருப்பார் பரம்பொருள்.
உனக்கு உன்னுடைய ரோல் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா, நீ சக்ஸஸ் ஆகிடுவ. ஏன் உன்னுடைய ரோல், உன்னுடைய டேலண்ட் எது, அதை நீ பிடிச்சிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையே என்னவாயிடும், ஸ்மூத்தாகிடும். உன்னுடைய டேலண்ட்டில் நீ நிற்க போகிற. ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் மோட்சம். இப்போ நீ நான் எனதுன்னு நீ விட்டாலே, அகங்காரத்தை விட்டாலே நீ அகமாயிடுவேன். அங்கே வந்து அமைதியும் ஆனந்தமும் அட்லீஸ்ட் துக்கமற்ற நிலை நிரந்தரமாக இருக்கும். இப்போ காரணமும் காரியமும் எதுக்கு நடக்குதுன்னா, எதுக்கு நடக்குது, மனசுக்கு தான் எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. உயிருக்கல்ல, நீ மனசல்ல, நீ உயிர். உயிரை வெட்ட முடியுமா, குத்த முடியுமா? நீ என்ன சொல்வ, நான் இந்த நிகழ்ச்சி நடந்துன்னா என்னுடைய பிரஸ்டீஜ் போயிடும், என்னுடைய அது போயிடும், என்னுடைய இது போயிடும். எல்லாமே உடைமைகள் தானே, எல்லாம் சேர்ந்துருக்குல்ல, சேர்ந்ததெல்லாம் பிரிய தான் செய்யும். அதுக்கு தான் தோன்றும் நிற்கும் மறையும், அதை பிடிக்காத. தோன்றாத ஒன்று நிரந்தரமாக இருக்கு, அதை பிடி. அப்போ நீ எங்கே ரியாக்ட் பண்ண, எங்கே ரியாக்ட் பண்ண வேண்டாம், சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இரு. நீ என்ன பண்ணுற, நீ ஒரு ரூல்லாம் போடுற, ரோல்லாம் போடுற. அவர் ஒரு ரோல் கொடுத்தா நீ ரூல் போடுற, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இத்தனை மணிக்கு பண்ணணும், இப்படி பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும். அறிவீனமா இல்லையா? ஒரு பிரச்சனை வருது, அது வரும், நிற்கும், போயிடும். அதனுடைய விளைவு, அது சுகமா துக்கமா, விளைவை பார்க்கறதா கவனிக்கிறதா, அந்த விளைவுக்குள்ளே நுழைஞ்சிக்கிறதா, தூரத்தில் இருந்து விலகி நின்று பார்க்குறதா, எல்லாம் நாம் தானே எடுக்கிற முடிவு. நம்ம என்றைக்காவது வெளியில் நின்று பார்த்துருக்கோமா? பிரச்சனை வந்தோடனே ஒப்பாரி ஓன்னு ஆரம்பிச்சிடுவோம். அங்கே ஆரம்பித்தது பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருப்போம். அதனால் பிரச்சனை வரும், நிற்கும், போகும், விளைவை ஏற்பதும். அது கொடுக்குற பிரச்சனைக்கு ஒரு துக்கத்தை கொடுக்குறதுல, அதை இனி ஏற்கிறதும் மறுக்கிறதும் அதை கவனிக்கிறதும் நீ தான். இப்போ நீ என்னதுங்கிறதுனால நீ என்ன பண்ணுற, இந்த பிரச்சனை என்னதுங்கிறதுனால அதனுடைய விளைவு என்னதுங்கிற, அதனுடைய துக்கம் எனக்கு, அதனுடைய சுகம் எனக்கு அப்படின்னு நீ போகம் பண்ணுற. எந்த போகத்தை, துக்கத்தையோ சுகத்தையோ போகிக்கிற. நீ சுகத்தையோ துக்கத்தையோ போகிக்கிறதுக்கு காரணம் நான் எனதுங்கிற இருந்த, நீ நானும் கிடையாது, எனதும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது, மமங்காரமும் கிடையாது. நீ ஆத்மா, அகம். நேற்று கேட்டல, கோகம் யார், நான். சோகம் அது நான். அப்போ இந்த பிரச்சனைகள் யாருக்கு வருது, எல்லாம் மனசுக்கு தான் வருது. எல்லா பிரச்சனையும் ஒன்று ஸ்தூல உடம்புக்கு வரும், இல்லை சூட்சுமா உடம்புக்கு வரும். இப்போ ஸ்தூல உடம்புக்கு வந்தால் நோய், வேறு ஒன்றும் கிடையாது. பாக்கி எல்லாமே வந்து அங்கே தான் வருது. இந்த மனங்கிற, நீ மனதை நீ பிடிச்சிருக்கியா, அது ஒன்று பிடிச்சிருக்கா. இப்போ எல்லா துக்கமும் எதுக்கு ஏற்படுது, அந்த மனதை அடித்து ஒன்று வெளியில் போயிடு அவனை விட்டுட்டு, இல்லையா உள்ளே போய் இறைவனோட கரைஞ்சி கரைஞ்சி போயிடு. அப்போ மனமே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. மனதனுடைய வேலை என்ன, புலன்களையும் பொறிகளையும் செயல்படுத்துறதுன்னு வேலை. நீ என்னவாயிட்ட, அதுவாயிட்ட, எதுவாயிட்ட, மனமாயிட்ட, இல்லைன்னா புத்தி ஆயிட்ட, இல்லைன்னா அகங்காரம் ஆயிட்ட. அகங்காரம்னா அது நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், இது அகங்காரம். நீ செய்யலை உண்மை, ஏன் உண்மையை ஏற்றுக்க மாட்டீங்களா, பொய்யை தான் ஏற்றுக்குவீங்களா? நீ செய்யலை, உன்னை வச்சு அது செய்யுது, ஒன்றை வச்சு அது பார்க்குது, ஒன்றை வச்சு அது பேசுது. நீ வந்து எய்தாப்பில் இருக்கிறவங்களே, பக்கத்தில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவ, குட்டம் இவங்க வந்து சொன்னதுனால தான் இந்த பிரச்சனையும் பெருசாச்சு, இவங்க வந்து நடுவில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடுவில் வந்து பேசுனதுலாம் இந்த பிரச்சனை விஸ்வரூபமாச்சு, அதனால் அதை கொண்டு ஆர்பனேஜில் சேர்த்தா தான் சரியாக வரும், முதியோர் இடத்துல சேர்த்தா தான். இப்போ அகங்காரத்தை விட்டாலே முக்திங்க. சாதாரண ஒரு சின்ன வார்த்தை, விடுவோமா, நான் எனதை விடுவோமா? ஏன் அப்படியே நாடி நரம்புலாம் ஏற்றி வச்சுருக்கோம் நான் எனதுன்னு. நீ ஒன்றும் செய்யலை, உன்னை வச்சு செய்யுது,
அதனால் இதனுடைய விளைவை ஏற்கிறதும் தூரத்தில் நின்று கவனிக்கிறதும் அந்த அறிவு இருந்துச்சுன்னா நாம் மனமில்லை, இந்த வரக்கூடிய பிரச்சனை எதுவும் எனக்கு இல்லை, இந்த பிரச்சனைக்கு நான் காரணமும் அல்ல, பிரச்சனை வரட்டும் நிற்கட்டும் போகட்டும், அந்த பிரச்சனை ஏதோ ஒரு பாடத்தை நடத்த போகுது உங்களுக்கோ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோ. உங்களுக்குன்னா உங்கள் மன அகங்காரம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை அடிக்கிறதுக்காக உங்களுக்கு நடத்துது அந்த நிகழ்ச்சியை இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் யாருக்கோ ஒருத்தவனுக்கு அந்த ரோலை அந்த அந்த நிகழ்ச்சியே நடத்துது. இது புரியுதா? லைட்டாக புரியும், புரியுதா இல்லையா? இது சொல்கிறது இப்போ நான் எனது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் 10 வருஷம் 20 வருஷம் போயிடுதே, 30 வருஷம் போயிடுதே. ஒரு வழக்கு போட்டால் 30 வருஷம் போச்சு, ஒரு வீடு கடன் வாங்கினீங்கன்னா 20 வருஷம் போச்சு. என்னவா இருக்க? துக்கத்துலேயே இருக்க, மன உளைச்சல்லையே இருக்குது. அது பேர் துவேஷம்னு பேர். அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், அது விட மாட்டேங்குது. அது விடலையா? நீ பிடிச்சிருக்கியா? ஜடமான மனம் ஒன்றை பிடிச்சிருக்கா, சைத்தன்யமான நீ அதை பிடிச்சிருக்கியா? நீதான் அதை பிடிச்சிருக்க. உனக்கு அந்த இது இல்லை, எது இல்லை, மெய் அறிவு இல்லை, அதை விட்டு தொலைக்கணுங்கிற புத்தி இல்லை. அதனால் துக்கப்படுற, நான் செத்து போயிடுவேன், என் உடம்பு கெட்டு போயிடும், என் பொருளெல்லாம் யாராவது எடுத்துன்னு போயிடுவாங்க, நீ இருந்தாலும் இல்லைனாலும் அது அப்படி தான் நடக்க போகுது. சப்போஸ் நான் போயிட்டேன் வச்சுங்க, என்னுடைய ட்ரெஸ்ஸை தான் என்ன பண்ணுவாங்க? அது கூட கிடைக்காது. ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க, பாக்கெல்லாம் பாக்கெல்லாம் எல்லாம் கூறு போட்டுருவாங்க. இதான் நடக்க போகுது. என்னத்தை எடுத்துன்னு வந்தேன்? அறிவே இல்லையா உனக்கு? என்னத்தை எடுத்துன்னு வந்த பிறக்கும்போது எல்லாம் இங்கேருந்து வந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, போகுது, துக்கமாக இருக்குது. என்ன அர்த்தம்? நான் மனங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன், நீ மனம் அல்ல, இந்த பிரச்சனை உனக்கும் அல்ல. நீ என்ன நினைக்கிற? நான் செய்கிறேன், இந்த பிரச்சனை எனக்கு, இதனுடைய விளைவு நான் தான், அதனால் நான் துக்கத்தில் இருக்கேன், நான் சுகமாக இருக்கிறேன். இப்போ முக்தி நான் எளிமையாக புரிஞ்சிச்சா? பிரச்சனை உனக்கல்ல, உன்னுடைய எதுவும் அல்ல என்று ஓய்வாக இருக்க முடியும். இதுதான் ஞானம். அப்படி இருந்தீங்கன்னா ஞானம், அப்படி இருன்னு சொல்கிறது ஞானம் இல்லை, அப்படி இருப்பது ஞானம். அப்படி இருப்பதுன்னா மெய் அறிவு இருக்கணும் உனக்கு. உனக்கு அறிவு இருந்தால் நீ அப்படி இருப்ப. அறிவு இல்லை, அதனால் நீ என்ன பண்ணுற? அலையிற, துக்கப்படுற, குட்டிகாரணம் போடுற, உருண்டு பரல்ற. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சுன்னா டிவியில் காட்டுறானா இல்லையா? உருண்டு பரண்டு ரோட்டில் அப்படியே உருண்டு தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு தை தக்க தை தக்குன்னு. என்ன இப்போ இவங்க எடுத்துன்னு வந்தாங்க, என்னத்தை தயாரித்தாங்க, என்ன கெட்டு போச்சு, அப்படி தானே நடந்துக்கிறாங்க. காரில் கீரல் பட்டால் நம்ம உடம்புல ரத்தமே சுண்டி போயிடுது. காரில் கீரல் பட்டுச்சுன்னா நம்ம மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரில பாவிக்கிறீங்க. ஏன் அஸ்மிதா? கீரலே படாத இல்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு பட்டா பரவாயில்ல. ஏன்னா அவனுக்கே என்ன ஆகிடும்? சளிச்சு போயிடும். புதுசாக சீட்டு வாங்கினோம், வண்டிக்கு 2-வீலர் சீட்டு போட்டோம், அது 300 ரூபா தான். அதில் ஒருத்தன் போய் கோடு போட்டு கீரல் போட்டு விட்டான். சரி, அவனுக்கு பிடிச்சதை அவன் போட்டிருக்கான். யார் விட்டு வண்டியில்? யார் விட்டு வண்டி? என்னது கிடையாது, போ இருந்தால் இருக்கட்டும், போனால் போட்டான். இப்போ எதை எடுத்துன்னு வந்தால் ஏன் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் மெய்ப்பொருளை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? பொய்யை பிடிச்சிட்டு தொங்குறீங்கன்னு கேட்குது. அதான் அது பேர் முக்தின்னு பேர். விசாரம் இந்த இது ஆரம்பிக்கும் போதே அப்போ நீ கர்த்தாவும் இல்லை, நீ போக்தாவும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நீ செய்யலை, நீ செஞ்சால் நீ கர்த்தா, உன்னை வச்சு செய்து. அப்போ நீ வேலைக்காரன். ஒரு குற்றவாளியை தூக்கில் போடுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு, அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அந்த இதை போடுறதுக்கு தலையில் அந்த துணியெல்லாம் போட்டு காலி பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார்.
அவருக்கு பாவம் பிடிக்குமா? ஏன் அவருக்கு தெரியுதில்ல, நம்ம நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்கிறோன்னு. இது வரைக்கும் எத்தனை பண்ணால், இது வரைக்கும் 400-500 பேரை காலி பண்ணியிருக்கேன். இன்னும் நஷ்டம் வருதா அவருக்கு? துக்கம் வருதா? பாவம் வருதா? அவர் தூக்கி போட்டு என்ன பண்ணுவார்? மத்தியான சாப்பாடு எங்கே அப்படின்னு போயிடுவார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது ஏன் நீ பொய்யை பிடிச்சிக்கிற, மெய்யை விட்டுறேன்னு கேட்குறேன். நீ என்னத்தை எடுத்துன்னு வந்த? நீ இவ்வளோ வருத்தப்படுற, எந்து போச்சு எந்து போச்சு எந்து போச்சுன்ற. நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் என் தலை எழுத்து, தலை விதி, தலையில் அடிச்சுக்கிற. அதனால் நீ கர்த்தாவும் அல்ல, நீ போக்தாவும் இல்லை. நீ நீ கர்த்தாவும் அல்ல, நீ அனுபவிக்க வேண்டாம். இதுதான் அறிவு, இதுதான் ஞானம். முக்தினானது சிம்பிள் வார்த்தை. அகங்காரத்தை விட்டால் நீ உன்னுடைய சொரூபத்தில் இருப்ப. நீ அகங்காரத்தை விட மாட்டேன். அதனால் உன்னை அடித்து அடித்து கட்டையால் அடிக்கும், அப்புறம் சுத்தியாலால் அடிக்கும், அப்புறம் ஆணி அடிக்கும், நடுமண்டியில் நச்சுன்னு ஒரு கதாவை. எதுக்கு ஆயுதம்லாம் பெருசு பெருசாக பண்ணிட்டு வந்தாங்க? இந்த மனதை உள்நோக்கிய நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்னு கொக்கரிக்காது. பார்ப்பவனும் செய்பவனும் ஒருவனே, ஒரு சக்தி. இது நீ வந்து இன்னைக்கு புரிஞ்சதுன்னா ஓகே. இதென்னா 1000 ஜென்மம் கோடி ஜென்மம் எடுத்தாலும் இதே பாயிண்ட்டுக்கு தான் வரப்போகிற. அப்போ சொன்னல, யார் எது பேசினாலும் அத்வைதத்துக்கு தான் வந்தாகணும், அகம் பிரம்மாஸ்மிக்கு தான் வந்தாகணும். அன்பு அன்பு அன்பே சிவங்கிற நிலைக்கு தான் வந்தாகணும். இந்த மூணு வார்த்தை தான். அதுக்கு நீ என்ன பண்ணுற? 1000 கோடி ஜென்மம் எடுக்கிற, 1000 புத்தகங்களை படிக்கிற, காடு மலை மேடு பழம்லாம் ஏறுற. இந்த ரெண்டு வார்த்தை சிம்பிள் வார்த்தை. நீ ஒன்றை வச்சு அது செய்து. எல்லாருமே வேலைக்காரன்தான், எல்லாருமே வேலை செய்ய தான் வந்திருக்க. எந்த வேலையா? அவன் நடத்தக்கூடிய ட்ராமாவில் உனக்கு ஒரு வேலை. அதை மட்டும் மரியாதை செஞ்சுட்டு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு பொத்திக்கிட்டு படுத்து தூங்கு. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு நீ ஏந்தா பார்க்கலாம். ஏந்தா உனக்கு காப்பி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவன் வாயில் பாலை ஊற்றிடுவாங்க. தான் நடந்துகிட்டு இருக்கு. புதுசாக ஏதாவது சொல்கிறோமா என்ன? ஏன் கவலை வருது? ஏன் கவலை வருது? நான் கவலையாக இருக்கு. இப்போ எல்லாருமே கவலையாக தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கேடு? வீட்டில் 3 வேளை சாப்பிட்டீங்க, இப்போ 3வது வேளை போய் நைட்டு அடிக்க போகிறீங்க. இடையில வேறு காப்பி டீ டிஃபனு அது இது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு மோரக்கட்டைய இஞ்சி சாப்பிட்ட மாதிரியே உட்காந்துருக்குது. என்ன காரணம்? நீங்கள் நினச்சது நடக்கலை. நீ வேலைக்காரனாக வந்துவிட்டு எஜமான ஆகணும் பார்க்குற. எஜமானம் ஒருத்தந்தான், ஒரு பாஸ் தான் இருப்பாங்க ஒரு கம்பெனியில். எதுக்கு இந்த கவலை? மனம் பாதிச்சிருச்சு. மனதை உடைக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறான் இறைவன். மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்துகிறான். இந்த மனம் ஒன்று வெளியில் போ இல்லை உள்ளே போ, ரெண்டே பாயிண்ட் தான். ஏன்னா நீ பாதிக்கப்பட்ட, நீ அன்பாக சொன்னால் போக மாட்டேன், விட்டு தொலைன்னா விடுறீங்களா? அதனால தான் என்ன பண்ணுது, இந்த மாட்டை அடித்தா தான், இந்த மாட்டுக்கு சூடு போட்டால் தான் கரெக்டாக வேலையை செய்யணும்னு சூடு போடுது அடிக்குது. ஒரு கம்பி ஒரு குச்சி மேலே நுனியில் ஆணியை சொறி வச்சுருப்பான், அது பேர் அங்குஷம்னு பேர். எல்லாமே வச்சுருப்பான், யானைக்கு பூனைக்கு எரிக்கி எல்லாத்துக்கும் வச்சுருக்கான். எதுக்கு? அதை கண்டுபிடிச்சவனு சொல்லணும். அவன் தாங்க, அவன் வேதனை தாங்க முடியாமல் தான் கண்டுபிடிச்சிருக்கான். இது இந்த மாடை, ஏன் இந்த மாடை சரி செய்யணும்னா இல்லைன்னா இயற்கை அனுமதிக்காத. அவனா குத்துறான், அவனை வச்சு குத்துது. புரியுதா இல்லையா? அப்போ நீ நான் எனது இனிமேலாவது விட்டு தொலைங்க. 25 வருஷம்தான் உங்களுக்கு இல்லறம் கொடுத்துருக்கு, அது முதல்ல புரிஞ்சுங்க. 19 to 45 இல்லை 50 வச்சுக்க போனால் போகுது. 5% 50 வயசுக்கு மேலே இருந்துக்கிட்டே என்னது
நான் எனது அப்படிலாம் சொல்லாத, சொல்லப்படாது. இதுதான் இந்த முக்தியை எளிமைப்படுத்தணும்னா, பிரச்சனை உன்னுடையதல்ல, உனக்கல்ல. நீ யாரு? சரி, இப்போ நம்ம உபநிஷத்து போகலாம். இந்த முக்திங்கிற வார்த்தை இவ்வளவு விஷயத்தை, ஏன்னா இது எளிமையான விஷயம், ஆனால் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை நோக்கடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்குது இந்த வார்த்தை. இப்போ இந்த முக்தியை பற்றி பேசினது, அகங்காரத்தை விட்டுடு, எந்த காரியம் பண்ணாலும் நான் என்னதை விட்டுடு. மிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை செய், குரு என்ன சொல்கிறாங்களோ அதை செய், சாஸ்திரம் என்ன சொல்கிறாங்களோ அதை செய். செய்ய மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னா போ, அடிபட்டு முட்டிட்டு கிடப்ப. சரி, நான் முக்தி அடையிறதுக்கு என்ன செய்யணும்? எதையும் செய்யாத, நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீ செஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் என்ன பண்ண, எல்லாத்தையும் ஒத்து பாரு. இந்த நிகழ்ச்சி இறைவன் எப்படி நடத்துகிறான், அதில் நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கான், அதை மிகச்சரியாக செய்யணுங்கிற அறிவுக்கு வா. சரி, இந்த உபநிஷத்து 65வது படிக்கட்டை எடுத்து வைக்கிறோம். நான் ஏற்கனவே இதை பற்றி ஒவ்வொரு உபநிஷத்துலையும் பேசியிருக்கோம். நம்மளுடைய சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த 64 உபநிஷத்தை நம்ம கடந்து வந்ததுனால, இதை சொல்லக்கூடிய தகுதி அடியனுக்கு இருக்கிறதுனால சொல்கிறேன், 64 உபநிஷத்தை சிரவணம் பண்ணவன், மனநம் பண்ணினவன், நிதித்தியாசனம் பண்ணினா, அவங்க சொல்கிற மாதிரி ஒரே உபநிஷத்தை அவங்களுக்கு முக்தி கொடுத்துரும். இந்த அகங்காரத்தை விட்டாலே நீ முக்தி தான் சொல்லியாச்சு. உன்னுடைய சொரூப நிலையில் இருக்கிற, இல்லை உன்னுடைய சொரூப நிலை என்ன தெரியுமா, அமைதி, ஆனந்தம், வெளிச்சம். நீ இப்போ எப்படி இருக்க? ஏன் இந்த மனசை பிடிச்சிட்டு தொங்குற, மனசு தலையில் தூக்கி வச்சுக்கிற, மனசு அடித்தா என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற, இயற்கை யாதை அடிக்குது, இயற்கை நிகழ்ச்சி நடத்துறது சொல்லிட்டேன், யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களோ சொல்லலையோ எனக்கு தெரியாது. இந்த நடத்துகிற நிகழ்ச்சிகளில் மனம் அடி வாங்குது, உத வாங்குதுன்னா உன்னுடைய அகங்காரத்தை அடிக்குதுன்னு அர்த்தம். உன்னை அடித்து சரியான ட்ராக்கில் ஒன்று உள்ளப்போ நீ இருக்கவே கூடாது, என் முன்னாடியே உன்னை பார்க்கக்கூடாது. என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அவர்கிட்ட அவர் சொல்கிறது தான் ஒன்வே தான், அதுக்கு மேலே அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியாது அப்படி சொல்கிறாங்க. அது அவன் சொன்னான், அகங்காரத்தை விட்டால் நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம். அகங்காரத்தை நீ பிடிச்சிட்டு இருந்தீன்னா அது உனக்கு அடிமையால் அடி தொடர்ந்து நீயே நடத்துவே, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீ வந்து உடம்பில் நின்னா உன்னுடைய 50 கிலோ வெயிட்டை தூக்கலாம், மனசில் நின்னா பயிற்சி முயற்சியில் 500 கிலோ தூக்கலாம். இந்த மனங்கிறதையும் விட்டீனா, அகங்காரத்தையும் விட்டீனா 5 கோடி டன்னு கூட நீ தூக்கலாம். உனக்காக மற்றவர்கள் தூக்குவார்கள். எல்லாம் இறைவன் பண்ணுறான், இடையில நீ பூந்துக்கிட்டு எந்து எந்துங்கிறிய, இது மகா தவறு, அபத்தம், பொய். முதல்ல பொய், நான் சொல்கிறதும் பொய்யே, என் நான் செய்கிறேன்னு சொல்கிறதும் பொய்யே, என்னுடையதுன்னு சொல்கிறதும் பொய். இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கே முக்தி, இப்போவே முக்தி. நீ ஏற்றுக்க மாட்ட, ஆவி போனாலும் சாவியை விட மாட்ட. எத்தனை நாள் தான் நீ வச்சிருக்க பார்க்கலாம். சரி, இந்த உபநிஷத்து பேர், 65 உபநிஷத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு கருத்து சொல்கிறேன்னு சொல்லுங்களே, என்ன சொல்லுங்க, சொல்லலையேன்னு கேட்கலவர். 64 உபநிஷத்தை நீங்கள் கேட்டால் ஒரு இதுலேயே முக்தின்னு சொன்னாலும், 10 முக்தி சொன்னாலும், 64 முக்தி வந்துடுச்சானா லிசனருக்கு கிடையாது. அதுக்கு தான் அடுத்த ரவுண்டு மனனம். அதில் தேர்னா இப்போ லிசனரில் 50% ஞானம் வந்திருக்கும். அதாவது பிரம்மத்தை பற்றிய அறிவு, உங்களை பற்றிய அறிவு, ஜகத்தை பற்றிய அறிவு தெரியும், அறியும், புரியும். இந்த மனநத்தில் நல்லா உணர்வீங்க,
நிதித்தியாசனத்தில் அனுபூதி வந்துடும். இது புரியுதா? உங்களுக்கு நடக்குதோ நடக்கலையோ, அனுபவம் இருக்கோ இல்லையோ, நான் நல்லா அறுதிட்டு உறுதிட்டு உறுதிப்படுத்துகிறேன். முக்தி நிச்சயம் யாருக்கே? நாட் ஃபார் லிசனர், ஃப்ரீ ஒன்லி ஃபார் நோவேர் நோயர் நாட் லிசனர், ப்ரொஃபஷ்னல் லிசனர். எங்கே இருந்தாலும் எங்கெங்கேயோ சுற்றிவிட்டே கரெக்டாக 7:30 நிச்சயமாக நான் வந்துடுறேன். பரவாயில்ல, மற்றவங்களோட நீங்கள் பெட்டரு. இது புரியுதா? அதனால் 64% உங்களுக்கு அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, நிரந்தரம். அதை நீங்கள் 100% ஆக்கிறதும், லிசனராகவே இருக்கேன் அப்படிங்கிறதும் உன்னுடைய எலிமூலையில் இருக்கக்கூடிய அறிவை பொறுத்து இருக்கு. நீ வேதத்தையும் குற்றம் சொல்ல முடியாது, அது எடுத்து சொல்கிறவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்த ரெண்டு நிலைகளில் சிரவணத்தையும் மனநத்தையும் சொல்லி கொடுத்தாலும் நிதித்தியாசனங்கிற அனுபூத்தியை அடையணும்னா நீ உள்ளே போகணும். நீ தான் அது ஒத்துக்க மாட்ற. எதுக்கு உள்ளே போகணும்? உள்ளே போகணும் உபாசனை எளிமைப்படுத்தும், விழிப்பு நிலை அதிகமாக கொடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தியானம் பண்ணினீங்கன்னா, இல்லை ஏகாந்தமாக உட்காந்து இந்த ஆடியோவை 3வது முறையாக கேட்டிங்கன்னா, அது என்ன பண்ணுது? அந்த விழிப்பு நிலைன்னு சொல்லணும் இல்லையா, ப்யூர் கான்சியஸ், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போம்மா இப்போ எப்படி இருக்குது மனம்? எரும மாடு தோலும் இருக்குது, பன்னி தோலும் இருக்குது, புழு தோலும் இருக்குது. புளித்தோல் இல்லை, புழுத்தோல். நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், எதை சாப்பிட்றோம் அதுக்கு தெரியுமா, எதை குடிக்கிறோம் அதுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, அதனால் 65% நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சிரவணத்தை பண்ணுறீங்க. இந்த உபநிஷத்தை 65% உங்களுக்குள்ளே ஏற்றி வைக்கும். முதல்ல சிரவணத்தை நீங்கள் 65% அடைங்க. சிரவணம் 100% ஆன பிற்பாடு மனநம், அதே சிரவணம் மனநமாக மாறும். அப்போ 75% என்னவாயிடும்? அனுபவம் வந்துடும். நாம் உடம்பல்ல, இந்த 3 உடம்பு அல்ல, எஸ்பெஷலி இந்த மனம் இல்லை. இந்த மனம் தான் என்ன பண்ணுது? பயப்படுறதும் கவலைப்படுறதும் துக்கிறதும் துக்கப்படுறதும் அழுவுறதும் யாரு? மனந்தாங்க. மனந்தான் என்ன காரணம்? அறிவே இல்லை. இப்போ எதை எடுத்துன்னு வந்தால் எதை கொண்டு போக போகிறேன்னா அதில் உண்மை இருக்கா இல்லையா? ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு என் மனம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், சாஸ்திரம் சொல்கிறதும் கரெக்டு தான், என் மனம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா உனக்கு புத்தி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். புத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் மனம் கேட்கும் நம்ம பேச்சை. புத்தி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். 12 வருஷம், 24 வருஷம், 36 வருஷத்துக்குள்ளே முக்தி அடையணும், முயற்சி பண்ணணும். புரோமதிக்கு வந்துட்டால் கீழான பிறவி இல்லை, அடுத்த ஜென்மாவளியாவது பார்த்துக்கலாம். என்ன சரி, இந்த உபநிஷத்துக்கு முத்கல் உபநிஷத்துன்னு பேர். முத்கல் அப்படின்னா அதில் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் யாரும் கொடுக்கல, அதில் இல்லை, அந்த இங்கிலீஷ்லேயும் இல்லை, ஹிந்திலையும் இல்லை. ஒரிஜினல் படித்தா தெரியும், ஒரிஜினல் நமக்கு கிடைக்காது, அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். ஆனால் முத்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரி படி பார்த்தா சத்ரியன் பிராமணன் அப்படின்னு போட்டிருக்கு. முத்கல் அப்படி என்ன அர்த்தம்னா, சத்ரிய குருவாக இருப்பாங்க, பிராமண சிஷ்யனாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், ரெண்டு ஃபேமிலியாக இருக்கலாம். முக்கியமாக குரு சிஷ்ய உறவு தான் சொல்லும். அது எப்போதும் பிராமணர் குருவாக இருப்பாங்க, சத்ரியன் சிஷ்யனாக இருப்பாங்க.
சிலதில் மாறுபட்டிருக்கு. அப்படி அர்த்தம் அதில் கொடுத்துருக்கு. முதுகல்ல சத்ரியன் பிராமன் அப்படின்னு போட்டிருக்கு. வேறு எதுவுமே அதுக்கும் தெரியலை, டிக்ஷனரிக்கும் தெரியலை. அதை எழுதுனமா ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே எழுதிட்டு போயிட்டான். இதுக்கு கிடைக்கும், வாக்கியம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு லெவலில் பார்ப்போம். இது ஒரு பெரிய பயணம், நீண்ட பயணம். இது புரிஞ்சிச்சா, இந்த அறிவு தெளிவாக இருக்கணும். வாழ்க்கையில் சத்தியம் ரீதம் தவறலைன்னா உன் வாழ்க்கை தவறே தவறாது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அடியனுடைய மெகா வெற்றிக்கு இன்னும் வெளிப்படலை. வெற்றி அடைஞ்சிட்டோன்னு எனக்கு தானே முதல்ல தெரியும். என் வாழ்க்கை பொங்கலை நீங்கள் கேட்டால், நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? வெற்றி அடைஞ்சிட்டிங்களா? நான் வேலை வாங்கினேன், சம்பாதித்தேன், வீடு கட்டினேன், அந்த கதையெல்லாம் வேண்டாம். அது எல்லோரும் பண்ணுறான், அது எல்லோருமே பண்ணுறான். எப்படியோ குறுக்கு வழியிலையாவது பண்ணுறான். நீ அமைதியாக இருக்கியா, ஆனந்தமாக இருக்கியா? ஞானத்தை நம்ம பெற்றுட்டோம், அதில் பயணிக்கிறோம். இத்தனை பர்சன்டேஜ் ஞானத்தை பெற்றுட்டோன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்றாவது சொல்ல முடியுமா? வெற்றி அடைஞ்சிட்டிங்களா? ஆந்தவே பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெற்றி நிச்சயம். அந்த வெற்றியை நிச்சயப்படுத்துறதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். என்னது? சத்தியம் ரித்தம். எதை அறிய வேண்டியது? சத்தியம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ரித்தம் அதை முறையாக சிரவணம், மனநம், நிதித்தியாசனம். இது ஒரு குடும்பம் நடத்துகிறதுலையும், ஒரு தொழிலை நடத்துகிறதையும், ஒரு இன்ஸ்டியூஷனை நடத்துகிறதையும், எல்லா இடத்துலையும் இந்த ரெண்டு வார்த்தை மிக 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 முக்கியம். யார் சொன்னாங்களோ சொல்லலையோ அடியன் சொல்கிறேன், நல்லா கடந்து வந்து சொல்கிறேன். அடியன் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த சத்தியம் ரிதம். புரிஞ்சிச்சா? அப்புறம் விஷயபோகங்கள் என்ஜாய் பண்ணிக்கோ, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அது விஷங்கிறத தெரிஞ்சு பண்ணிக்கோ, அவ்வளோதான். விஷயமும் போகமும் விஷம், தெஜன்னு சொல்லுது. எல்லாமே இந்த சுருக்கமாக இந்த முத்கல் உபநிஷத்தை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இந்த உபநிஷத்தினுடைய சாரத்தையே சொல்லியாச்சு. நல்ல பக்குவப்பட்ட சிஷியனாக இருந்தால் இந்த அகங்காரத்தை விட்டு தொலைப்பீங்க. நான் எனதை விட்டால் தான் நீ விளங்குவேன். நீ மகிழ்ச்சியே வரும் முகத்தில், சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் நீ எது கிடைச்சாலும் உனக்கு மேன்மை தான் தெரியும். இப்போ நீ என்ன பண்ணுற? நீனா ஒரு கற்பனை பண்ணிக்கிற, நீனா ஒரு நீ நான் எனதை விட்டுடுன்னு சொல்லியாச்சே, சொல்கிற வேலையை செய்தியா இல்லையா? செய்கிறேன்னா உள்ளப்போ, இல்லை வெளிலப்போ. இதுதான் இந்த நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் சாரமாக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், எதுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, இதில் ஏன் நான் பாதிக்கப்படுறேன். நீ என்ன அதை பிடிச்சி வச்சுக்கிற? நீ தான் பிடிச்சி வச்சுருக்க, அது ஒன்றை பிடிச்சி வைக்கல. இதுக்கு ஒரு அறிவு வேணும். நான் எனது, நான் எனது, நான் எனது. இப்போ கூட கிரிவலத்தில் நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்கள். புதுசாக வரக்கூடிய அடியார்கள் ஒரு சங்கல்பம் பண்ணுங்கள், சுவாமி இந்த 1000 கிரிவலத்தை நாங்கள் வென்றெடுக்கணும்னு சங்கல்பம் தான் பண்ண சொல்கிறேன். அது உன்னால் பண்ண முடியும். 1000 கிரிவலத்தை நான் நிச்சயமாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? பயம் இருக்குது. சொல்லிவிட்டு நடக்கலைன்னா ஏன் நீ சொல்கிற? உன்னை சொல்ல வைக்குது. அடிய நான் ஆரம்பத்துலேருந்து எத்தனையோ சொல்லியிருக்கேன், நடந்திருக்கா இல்லையா? ஏன் அவன் சொல்கிறான், அவனுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். வேலைக்காரன் எடுனா எடுப்போம், பிடினா பிடிப்போம், உட்காருனா உட்காருவோம், ஏந்தனா ஏந்தப்போம். அதுக்காக நான் ரெடியாக இருக்கேன். சுவாமிக்கா நேற்று கூட சொன்னேன் இல்லையா, நேற்று முடிவுரையில் எத்தனை கோடி ஜென்மம் எடுக்கணுன்னாலும் ரெடியாக இருக்கேன். சுவாமி வேலை தான், வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஒன்று வேல் பூஜை, இன்னொன்று வேத விசாரம், போதும். வாழ்க்கை எத்த பிறவி எடுத்தாலும் ரெண்டு செஞ்சுருந்தாலும் போதும். அதனால் இந்த முத்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். டிக்ஷனரியில் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் டீட்டெயில் கிடைக்கும் போது நான் அதை பற்றி பேசுகிறேன். இது ரிக்வேதம், 31 மந்திரம் இருக்குது. சிஷ்யன் வந்து இந்திரன், குரு வந்து மகாவிஷ்ணு. இந்த இதுலேருந்து தான் புருஷ சூக்தம், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் புருஷ சூக்தம்னு ஒன்று இருக்குது தெரியுமா?
பாவம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பரவாயில்ல, அந்த வாத்து கூட கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? அட கடவுளே, பெருமாளுடைய மகிமையெல்லாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அடங்கியது புருஷ சுத்தம்னு இருக்குது, வேதத்தில் இருக்கிறது தான். இந்த உபநிஷத்து அதுக்கு ஆதாரம். ஏன்னா உபநிஷத்தே முன்னாடி வந்தது, அது சார்ந்து எழுதப்படுறதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. சரி, இந்த கிருஷ்ணயஜுர்வேதம் அது புருஷ சுத்தம், அதனுடைய விவரங்கள் இதில் இருக்குது. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் அது, புரியுதா? இங்கே சுருக்கமாக இருக்கும், அது சொல்லுது. இதில் என்னன்னா, குரு யார்? மகாவிஷ்ணு, இந்திரன் சிஷ்யன். இதில் வந்து புருஷர்கள், புருஷார்த்தம் செய்கிறதா புருஷர்கள். இப்போ நீங்கள் பெண்கள் இந்த கிரகஸ்தம், சாரி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரசம், சன்னியாசம், இந்த நான்கு நிலைகளை தொட்டு முக்தி அடைகிறீங்கன்னு வச்சுங்க. முக்தி அடைகிறதுக்கு சன்னியாசம் முக்கியமான, சன்னியாசம் எளிமைப்படுத்தும், வேறு ஒன்றும் இல்லை. சன்னியாசம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து அத்தியனம் பண்ணுவாங்க, சிரவணம் பண்ணுவாங்க, மனனம் பண்ணுவாங்க, ஒன்றுலேயே நிற்பாங்க. சம்சாரியாக இருக்கிறவன் பாவம், ஒன்றில் நிற்க முடியாது, இங்கேயும் அங்கேயும் அலைவான். அதனால் எனக்கு மனமே எனக்கு கிடையாது, நான் பிரம்மஸ்வரூபத்துக்கு போகிறேன், நான் மனதில் ஏதாவது கிளர்ச்சி ஏற்பட்டாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா அவங்க சன்னியாசம் எடுப்பாங்க. சன்னியாசம் எல்லாராலையும் எடுக்கவும் முடியாது, சன்னியாசம் எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாது, சன்னியாசத்தில் எல்லாரும் வாழவும் முடியாது. அது ஒரு அக்னி. நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்களே நம்ம ஒழுங்காக நடக்க முடியல, சன்னியாசத்தில் நடத்துகிறது பெரிய அரிய வரம். அவ்வளோதான் சொல்லுவேன், சுருக்கமாக வரம் அல்லது ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் காலையிலேருந்து என்னென்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க? எல்லாம் நான் எனதுன்னு தான் பண்ணுறீங்க, அதனால் என்ன வருது உங்களுக்கு? பயமும் துக்கமும் கவலமும், கவலையும் பதட்டமும் குழப்பமும் மங்களாக தெரியுது, தெரியவே இல்லை, தெளிவாகவே இல்லை அப்படின்னு தெரியுதா இல்லையா? அதான் என்ன காரணம்? மனக்கண்ணால் பார்க்குறீங்க, உயிர்க்கண்ணால் பாருங்கள். மனம் இல்லாத கண் உயிர்க்கண், எல்லாம் சரியாக தெரியும். இதெல்லாம் இந்த என்னது நானுங்கிறத முதல்ல விட்டு தொலை. வேலைக்காரன் நீ, வேலைக்காரன் நீ, வேலைக்காரன் அது முதல்ல புரிஞ்சுக்கோ. மற்றவன் சொன்னால் நல்லா இருக்கும், அதில் கூட ப்ரெஸ்டேஜ். அதான் ஆரம்பத்துலேயே சொல்லுது, வெக்கம் மானம் சுடு சொன்னெல்லாம் நீ ஏற்றி வச்சுருக்க. எது மேலே? அந்த உயிர் மேலே. எல்லாம் மனதில் தான் இருக்குது, புரிஞ்சுங்க. இந்த வெக்கம் மானம் சுடு சொரணை எல்லாம் என்னதில் இருக்கு? இந்த மனம் அல்லது சித்தத்தில் இருக்குது. அது பின்னாடியே போகிறேன். இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை விட்டு தொலை. நீ விடுறியா அது விடணுமா? இதுக்கே உங்கள்கிட்ட பதில் இல்லை பாருங்கள். நீ விடுறியா அது விடணுமா? நாம தான் விடணும். எதால் விட? அறிவால் தான் விட வைக்க முடியும். உனக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறதே ஒன்றும் தெரியலல்ல. நீ உயிர், அழியாத பொருள், ஆத்மஸ்வரூபம், பிரகாசம், ஆனந்தம், அமைதி. ஆனால் நீ எப்படி இருக்க? அதே தான் உபாதியை பிடிச்சிக்கிற. நீ ஒரு ஸ்படிக லிங்கம், ஆனால் நீ உபாதிங்கிற செம்பருத்தி பூவம் மேலப்பட்டதுனால என்னவா இருக்கு? சிகப்பாக தெரிகிற, சாமந்தி பட்டா மஞ்சளாக தெரிகிற, சங்கு புஷ்பத்தை போட்டால் நீளமாக தெரிகிற, எல்லாம் உபாதி பின்னாடியே அதான் நாங்கிற. நீ அது அல்ல. நீ யாரு? சோ அகம், அது நீ. அதனால் இந்த குரு மகாவிஷ்ணு, சிஷ்யன் இந்திரன், இந்த மூன்று புருஷார்த்தங்கள். சந்நியாசம் என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். வனப்பிரசத்திலே வனப்பிரசம் அவசியம்னு சொல்லுவேன். இப்போ நான் பூர்ணமான பிரம்மச்சரியம் இல்லை, பூர்ணமான இல்லறத்தானும் இல்லை. வனப்பிரசத்தை தான் அடியேன் என்ன பண்ணுறேன் இப்போ, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். புரியுதா? காட்டுக்கு போல, காட்டுக்கு போகிற அவசியம் இல்லை. வனப்பிரசத்தில் இருந்தால் ரிஹர்சல் பண்ணி 25 ஆண்டுகள் எதுக்கு? இல்லறது கொடுத்துருக்கு. அதே 25 ஆண்டை வேதம் வனப்பிரசத்து கொடுத்துருக்கு. வனப்பிரசங்கிற வார்த்தையே நீங்கள் போட்டு முழுங்கிட்டீங்களப்பா. பிரம்மச்சரியமும் கிடையாது, வனப்பிரசமும் கிடையாது, சன்னியாசமும் கிடையாது, எல்லாம் இல்லறந்தான். பிடிச்சி விட்டு தொங்குறது என்னது? வேறனுக்கு எல்கேஜி ஷீட் வாங்கணும், அது யார் காலையாவது போய் விழணும். உன் வேலையை
எல்லாருமே நல்லாரம்னா பட்டும் படாமல் வாழ்க்கை நடத்தணும், பிடிச்சிக்கிட்டு தொங்கக்கூடாது. கவலைப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லற நல்லறம் கிடையாது. வாழ்நாள் ஃபுல்லாக கவலையிலே இருக்கிறேன், அதை எப்படி நீ இல்லற நல்லறன்னு சொல்லுவ? முட்டாள்தனமான கேள்வியார் பதிலாக இருக்கு. உங்களுக்கு புரியலையா? உங்கள் பயணத்தில் ஒரு ஷெல்டர், ஒரு அடைக்கலமாக நைட்டு தூங்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வேணுமா வேண்டாமா? அப்படி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதான் உண்மை, அப்படி தான் வச்சுருக்காங்க, அப்படி தான் நியமத்தை வச்சுருக்காங்க. நீ என்ன பண்ணுற? இந்த இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிக்க. அந்த மடமே நம்மளுக்கு சொந்தம். இந்த மடாதிபதி எத்தனை, என்ன ஒரு ஆளுக்கு இவ்வளோ இடம், எல்லாத்தையும் மிச்சத்தை நம்ம பிடிச்சிக்கலாம். சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்றா ஃபோன் பண்ணி. அவன் என்ன பண்ணுற? ஒரு வில்லேஜை கொண்டு வந்து மடத்தில் உட்கார வச்சுக்கிட்டு எண்ணுதுங்கிற, நீங்கள் எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்கிற, இடத்த கொடுத்தா மடத்து. அதே தான் இந்த இந்த கதை தான் நீங்கள் பண்ணுறது. எதுக்கு வனப்பிரசத்துக்கு 25 வருஷம் கொடுத்துச்சு? வேதம் வேதத்துக்கு அறிவு இல்லையா? வேதம் முட்டாளா? ரிஷிகள் முட்டாளா? எவ்வளோ தெளிவாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. 20 வருஷம் வரைக்கும் பிரம்மச்சரியம் இரு, 45 வயசு வரைக்கும் இல்லறத்தில் இரு, 45 வயசில் பொறுப்புகள்லாம், முதல் குழந்தைக்கு பொறுப்புகளை எல்லாம் ஒப்பாட, கல்யாணத்தை பண்ணி வைய, வனப்பிரசத்தில் இரு, தேவைப்பட்டால் கூப்பிடு, காட்டுக்குள்ளே போல, திரும்பி வரமா, திரும்பி திரும்பி வரலாம், அப்பப்போ வரலாம். என்ன பண்ணுறாங்க? ரிஹர்சல் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்தே இருக்கிறாங்க. உடம்பை தாண்டி மனசை தாண்டி எங்கே போயிட்டாங்க? உயிரில் வாழ்க்கை நடத்துகிறாங்க வனப்பிரசத்தில். இந்த வனப்பிரசம் வார்த்தையை ரொம்ப பிரச்சாரம் பண்ணணும். உபநிஷத்து வார்த்தையை எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணணுமோ அந்தளவுக்கு. ஏன்னா இது பிடிச்சி வச்சுட்டு தொங்குது, தூக்கில் தொங்குதுங்க எல்லாம், தெரியுமில்ல? எல்லாம் இந்த இதில் பிடிச்சி வச்சுக்கிட்டு தூக்கில் தொங்கிட்டுருக்கு எல்லாம். அதனால் இந்த உத்தம புருஷன் வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத சொல்லுது இந்த உபநிஷத்துன்னு. உத்தம புருஷனுடைய லட்சணம் உபாசனா வழிமுறைகள். உபாசனை எதுக்கு பண்ணணும்? தியானம் விழிப்பு நிலைக்காக. பூரணமான விழிப்பு நிலை பெறணும்னா என்ன ஆகணும்? தூக்கிடக்கூடாது கண்ணை மூடிக்கிட்டு. அதனால தான் சாம்பவி முத்திரால கண்ணை மூடாதுன்னு சொன்னிச்சு போல இருக்கு. நிறைய பேர் தூங்குறான் அப்படின்னு. சாந்தி பாடம் வாங்மே மனசி, இது ஏற்கனவே நிறையா பேசியிருக்கேன், இருந்தாலும் ரெண்டே லைனில் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதாம், வாக்கில் மனது, மனசில் வாக்கு நிற்கணும், வாக்கில் மனசு நிற்கணும். பிரதிஷ்டிதாம் மனோமே வாச்சி பிரதிஷ்டிதம், மனம் வாக்கில் நிற்கணும், வாக்கு மனதில் நிற்கணும். அதாவது ஒரு ஆர்ஜவம்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுன்னு சொல்கிறாங்கள்ல, வேதம் அதை அங்கீகரிக்குது. வேதம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக, அவங்களாம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, இவன் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருந்தால் இவங்களுக்குலாம் மற்றவங்களாம் பிடிக்காது. ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அதாவது எல்லா பண்ணிகளுக்கு மத்தியில் ஒரு மான் இருக்கக்கூடாது, புரியுதா? அது அந்த மாட்டையும் அந்த மானையும் பண்ணி ஆக்கிற வரையும் விட மாட்டான் அந்த பக்கி பேர்லாம் சேர்ந்துக்கிட்டு, புரியுதா? 19 எரும மாடு இருக்கிற இடத்துல ஒரே பசு மாடு இருக்கவே கூடாது. ஏன் பசு எல்லோரும் கொண்டாடுறாங்க, அதெல்லாம் முடியாது. இனி எரும மாடு கருப்பு தோலை போட்டுக்கோ, உன்னுடைய தோலை உரித்து உன்னை கருப்பாக்கிறேன், செய்ய தயாராக இருக்கான். ஆபிராம ஏதி ஓய்வில்லாத இந்த யோகமாக வேதர்ஷ்யமா ஆனிஸ்தக, வேதத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம ரகசியத்தை எங்களுக்கு கொண்டு வா. சுரத்தமே மா பிரகாசீர, நாங்கள் கேட்டதை மறக்கக்கூடாது. அப்போ மனனம் பண்ணணும், சிரவணம் பண்ண சொல்லுது முதல்ல, அப்புறம் மனனம் பண்ண சொல்லுது. சுருத்தமே மா பிரகாசீர, கேட்டதை மறக்கக்கூடாது. அனேன அதீத்தேன அகோராத்திரன், படித்ததை கேட்டதை சிரவணம் பண்ணதை இரவு பகலாக அகோராத்திரன் சந்ததாம், என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அமிர்தத்தை பருக வேண்டும். நாங்கள் எங்களாக ஆக்கிக்கணும். ரித்தம் மதிஷ்யாமி, இந்த மந்திரத்தில் வந்துருக்கு போகிறேன். ரித்தம் மதிஷ்யாமி சத்தியம் மதிஷ்யாமி, ஒரு ஒழுங்கு முறையையும் ஒரு உண்மையையும் வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிக்கணும். வெறும் ஒழுங்கு முறை இருக்கே சத்தியம் இல்லைன்னு தோற்றுடுவேன், வெறும் சத்தியம் இருக்கே ஒழுங்கு முறை இல்லை, சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். இப்போ இந்த உபதேசத்தை நம்ம தமிழ் பண்ணணும்னு நினச்சோம், இது எப்படி பண்ணுவோம், எப்படி இருக்கும்,
இதில் சத்தியம் பண்ண அப்ளை பண்ண முடியுமா, ரிதம் அப்ளை பண்ண முடியுமா, சத்தியம் இருக்குது இது அவசியம்தான் இந்த சமுதாயத்துக்கு, அதை எப்படி பண்ணுறது, அதுதான் ரிதம். புரியுதா? இந்த முறையில் தான் பண்ணால் தான் இதை நீடித்து பண்ண முடியும். சரி, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் உக்காரணும், 108 உபநிஷத்து முடிகிற வரைக்கும் இந்த தமிழர்களுக்காக, தமிழ் தெரிந்தவர்களுக்காக, தமிழ் இனத்துக்காக இந்த பிரம்ம ரகசியத்தை கொண்டு சேர்க்கணும். தமிழர்கள் அறிவாளிகள், ஆற்றல் மிக்கவர்கள், அன்பு நிறைந்தவர்கள். அவங்களுக்கு இந்த பிரம்ம ஞானத்தை கொடுத்தா உலகை வெல்வார்கள். அந்த நோக்கத்தில் இதை தொடர்ந்து செய்கிறோம். அப்போ சத்தியம் இருக்குது, ரிதம் இருக்குது. அதை சொல்லுதீங்க, சத்தியம் வதிஷ்யாமி, உண்மையை பேசுவேன். சத்தியம் வதிஷ்யாமி, ரிதம் வதிஷ்யாமி, ஒழுங்குமுறையை சொல்வேன். தன்மாம் அவத்து தன், அது எங்களை காப்பாற்றட்டும். அது எது? இப்போ மட்டும் அது தெரியுதா? சாமி கும்பிட்ற மட்டும் சாமி எங்களை காப்பாற்று அப்படிங்கிறது, பாக்கி எல்லா இடத்துலையும் சாமி கிடையாது, எல்லாம் நான் பண்ணுறேன். ஆ, சமைச்சு வச்சா தானே நீ சாப்பிடுவ, இன்னைக்கு எப்படி சமைக்கிறேன் பார். ஆமாம், என்ன சொல்கிறான், நான் சாமான்லாம் வாங்கி வச்சா தானே நீ சமைப்ப. ரெண்டும் என்னது ஈகோலா, ரெண்டும் மாவு போய் வாங்கிட்டு வருது, வெள்ளையாக இருக்குமே வேறு தோசை மாவு. எல்லாருக்கும் தோசை மாவு கடை தெரிஞ்சிருக்காது தெரியுமா? அதில் நிறையா சம்பாதிச்சுருக்காங்க, சரியா? நல்ல வியாபாரம் அது. ஏன்னா ஒருத்தனும் நல்லா தெளிவாக இருக்கான், 11 மணிக்கு அவனே மாவு வாங்கிட்டு வந்தான், இது படுத்துருக்குன்னு வச்சுக்க, இவனே ஊற்றி. அப்புறம் என்னது, குழம்பு இல்லையா, ஊருக்கா இருக்கா தேடுறான், தடப்பட தடப்படன்னு உருட்டுறான் போட்டு, என்னமோ பண்டு கிடக்கான் பாவம். தனுமாம அவத்து, அது எங்களை காப்பாற்றட்டும். அங்கே மட்டும் அது இருக்கா? தது பக்தரம் அவத்து, அவர் குருவையும் காப்பாற்றட்டும். அவத்து மாம், என்னையும் அவத்து பக்தாரம், குருவையும் அவத்து பக்தாரம், மீண்டும் குருவையும் காப்பாற்றட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. அச்சா, இதுதான் இந்த உபநிஷத்தினுடைய இன்ட்ரோ அண்ட் சாந்தி பாடம் பார்த்துருக்கோம். நாளைக்கு 1வது மந்திரத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேல் முருகனுக்கு ரோவாய்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 வ